ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சுப்ரமணியம் பார்க்கணும், ஹர ஹர் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மராத்தி படம். ஐ திங்க் இது சத்ரபதி சிவாஜி பேஸ் பண்ணி ஒரு கதை, ஹிஸ்டாரிக்கல் கதை நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஸோ மோஸ்ட்லி அதை தான் இருக்கணும். தண்ணியில் தமிழில் பார்த்தப்பலாம் அப்படி தான் தெரிஞ்சு. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1, கோ. அவ பான் சுப்பாரிச்சி பி உசன் ठेवली नाही त्या शिवाजीने आणि म्हणतोय कसा स्वराज्यात सामील व्हा नाहीतर मरा. अय्यो कॅप्शन आम्ही कसं काय वाचू शकणार तुम्हाला? आम्हाला बाजी प्रभू देशपांडे हवाय. आता बारा मावळा मध्ये तुमच्याकडेच तो माणूस मोक्रेम त्या शिवाजी राजाला रोखू शकत. पक्की शस्त्र हवी आहेत, एका सजीव घ्यायचं आहे. त्याचं नाव शिवाजी शहाजी भोसले. शिवाजी राजा आ गया आग, या आगीची खेळू नग करपून जाशील. मला मावळचा बाजी द्या, मी मावळला स्वराज्य देतो. या स्वराज्य बिराज्याशी माझा काही संबंध नाही. मी भला, माझे पांदल भले. यास तुमच्या स्वार्थाने घात केलाय महाराष्ट्राचा. ज्याला रयतेचा आशीर्वाद तो मराठी, ज्याला जातीपाती वर्ज तो मराठी, भगवा ज्याचा श्वास तो मराठी. आय नीड टू अंडरस्टँड द लाइन. तमिळ ट्रेलर बघितला ना, अगदी कंटिन्यू रिएक्ट करतोय. तमिळ ट्रेलर ना पाहते आहे. स्वराज्य उभं राहतं ते कर्तव्याच्या तकलद भिंतींवर नाही, तर त्यासाठी लागतो इमानाचा काळा दगड. मी शिवाजी शहाजी भोसले त्या दिवसाची वाट पाहिन जेव्हा बाजीप्रभू देशपांडे हातात पट्टा घेतील, तो कर्तव्य म्हणून नाही तर इमान म्हणून. बड़े खान साहब के पेट से बड़े बड़े आते निकाले थे उसने. सोचो तुम्हारे कहां से क्या निकालेगा वो शिवाजी. ये शिवाजी नाम की कहानी शुरू तो हुई थी सिग्नेरी से. मैं इसे पनाला में खत्म करूंगा. त्यांना शिवाजी हवाय ना, मग शिवाजी इथेच थांबेल. आता यानंतर रक्त सांडेल ते माझ्या मावळ्यांचं नसेल, ते माझं असेल, या शिवाजीचं. राजासाठी सैनिक मरतातच, पण एका क्षुल्लक सैनिकासाठी मरायला तयार झालेला राजा मी पहिल्यांदाच पाहिला. निघा राजे निघा. शिवाजी पुन्हा होणे नाही. चला या जगाला दाखवून देऊ 300 उलट्या खोपडीचे मराठी काय करू शकतात. ओके तनो. यो वाओ. அந்த ஒரு ஷாட் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப திருச்சியா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, இன்னொரு ரியாக்ஷனே அந்த பாடியிலன்னு பார்த்தேன் தள்ளினோன்னு. ஓகே, நான் தமிழில் பார்த்தேன் அவனுங்க. என்ன டயலாக்ஸ் புரியணும் கண்டிப்பாக. டயலாக்ஸ் புரியணும்னா நான் மண்டை பிடிச்சேன் நினைப்பேன். ஓகே, வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1, கோ. அந்த சிவாஜி இருக்கிற வரைக்கும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது என்ன செய்தினா, சுயாட்சியில் நாங்கள் சேரலனா எங்கள் உயிரை எடுத்துருவானா? இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? எங்களுக்கு பாஜி பிரபு தேஷ்பாண்டே ஒருத்தர் போதும். நம்ம 12 மாவல்களில் அதிகால் உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த சிவாஜியை உங்களால் தான் தடுத்து நிறுத்த முடியும். உறுதியான ஆயுதங்கள் வேணும் ஒரு கிளர்ச்சிக்காரனை கொல்றதுக்கு. கிளர்ச்சிக்காரனோட பேர் என்ன? சிவாஜி ஷாஜி போஸ்லே. சிவாஜி ராஜ ஒரு அக்னி மாதிரி, அக்னிய தொடரணும்னு நினைச்சு நான் சாம்பல் ஆயிடுவேன். மாவல என்னிடம் விட்டு விடு பாஜி, அவர்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். எனக்கும் உங்க சுயாட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, பாந்தலுக்கும் சம்பந்தம் இல்ல. இது போன்ற தங்களது சுயநலம் தான் மகாராஷ்டிரத்தை அழிக்கிறது. யாருக்கு மக்களின் ஆசி உள்ளதோ அவனே மராட்டியன். சாதி மதங்களை கடந்தவன் எவனோ அவனே மராட்டியன். தெய்வ காவி கொடியை வணங்குபவன் அவனே மராட்டியன். நம்முடைய சுய ஆட்சிக்கு தேவையானது கடமை உணர்வு மட்டுமல்ல, விசுவாசம் எனும் உறுதியான பாறைகளும் தான். நான் சிவாஜி ஷஹாஜி போஸ்லே கடமை மட்டுமல்லாது விசுவாசத்திற்காகவும் வாலேந்தி நிற்கப் போகின்ற பாஜி பிரபு தேஷ்பாண்டேவை காண காத்திருக்கிறேன். பெரிய காணானவும் அப்பாவோட வைத்தியை கிழிச்சிட்டான் அந்த சிவாஜி. அப்படி இருக்கிறப்ப அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எலியை அதோட பொந்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கணும், அப்புறம் அதை உள்ளேயே வச்சு பிடிக்கணும். அவர்களுக்கு நான் தானே தேவை. சிவாஜி இங்குதான் இருப்பான்.
இங்கு சிந்த வேண்டியது மாவல்களின் ரத்தம் அல்ல, என் ரத்தம், சிவாஜியின் ரத்தம். அரசர்க்காக உயிர் விடணும். ஒரு அரசன் தன்னுடைய சாதாரண வீரனுக்காக உயிர் விடுறேன்னு சொல்றத இப்பதான் முத முறையா கேக்குறேன். ராஜே, இந்த நிமிஷமே நீங்க இங்க இருந்து போகணும். ஒரே வழி இதுதான். நான் 300 பாந்தல்களை வச்ச சித்தியோட படைய தாக்குறேன். என்ன மாதிரி பாஜி வருவாங்க போவாங்க, ஆனா என்றுமே ஒரே சிவாஜி தான். ஓ, வேற லெவல்யா. வெறும் 300 மராத்தி வீரர்களால என்ன சாதிக்க முடியுங்கறத இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு நாம காட்டலாம். ஓ ஷிட், வேற லெவல். இந்த ரத்தம் தெரிக்கிற விஎஃப்எக்ஸ் மட்டும் சத்தியமா பெட்டரா, நிறைய ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தயவுசெய்து ரிலீஸ்க்குள்ளே எதாவது பண்ணிடுங்க. மற்றபடி அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் பயங்கரமாக இருந்துச்சுன்னா கூஸ் பம்ப்ஸ் வெறித்தனமாக இருக்கும். சீரியஸாக அந்த கண்டென்ட் செம்மையாக இருக்குது. ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக ட்ரெய்லர். அந்த சிவாஜியோட அந்த இதை உள்ளே வச்சு அது எப்படி அதை வைக்கிறது வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது. அந்த ஒரு கண்டென்ட் உள்ள வேற லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் வேற லெவலில் இருந்தால் வெறித்தனமாக செய்யும் அந்த படம். ஐ எம் வெயிட்டிங் சீரியஸாக. பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. டெக்னிக்கலாக பயங்கர ரிச்சாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக படம் ரிலீஸ் கூட பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் போயிருங்க அந்த படம். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கேஸ். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.